ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஹெச் 15 அக்கௌண்ட்டில் திரும்ப லெஜெண்ட் அட்டாக் தான் பண்ண போகிறோம். வழங்க போல் ஒரு லெஜெண்ட் அட்டாக் லைவில், ஒரு லெஜெண்ட் அட்டாக் ரீப்ளேயில். ஆனால் ரெண்டுமே தரமாக இருக்குமான்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ரீப்ளே அட்டாக் கன்ஃபார்ம் தரமாக இருக்கும்னு இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, போன வீடியோ சொன்ன மாதிரி தான், நம்ம செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் சப்போர்ட் நீங்கள் இன்னும் லைக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நம்ம போட்ட வீடியோஸ்க்கெலாம் சொல்கிறேன். அந்த அதாவது நம்ம இன்னொரு சேனலில் ஃபுல்லாக கிளாஷ் ராயல் கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கோம், பிடிச்சவங்க போய் பாருங்கள். இன்றைக்கி ஆரம்பமே பையன் ஓவரா பிளாக் ஆகிறான். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக அட்டாக்ல இறங்கிடலாம், அதிகமாக பேச போகிறதில்ல, ஏன்னா இது லெஜெண்ட் அட்டாக். லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி அட்டாக். பேஸில் சென்டர் சிசி, ஒரு பாய்சன் ஸ்பெல், ரேஜ் ஸ்பெல், டபுள் எக்ஸ்போ கவர் பண்ணுற மாதிரி, ப்ளஸ் ஈகிள் ஆட்லேயே கவர் பண்ணுறது ரேஜ். ஸோ ஈகிள் இட்ஸ் ரொம்ப டேஞ்சர். சிசியை புல் பண்ண முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுறேன். எதனால் சிசி புல்லுக்கு பார்க்குறேன்னா, அப்போ தான் குயின் வச்சு கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ டபுள்லூன், பேபி ட்ராகன், பிளிம்பு, ரேஜை குயின் சைடு அடிக்கணும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரேஜெல்லாம் எந்த பக்கம் அடிக்கணும்னு, ஏன்னா ஆப்போனண்டோட குயின் இருக்கா, டைவெர்ட் பண்ணி ஈஸியாக குயின் போயிடுவா. நீங்கள் வெயிட் சைடு அடிச்சிங்கன்னா ரேஜ் வேஸ்ட்டாக போயிடும். இந்த இதில் பார்த்தீங்களா, ரெண்டு பேர் ஓடி வரானுங்க, ஐயோ மூணு பேர் ஓடி வரானுங்க. ஸோ இதில் ஒரு ஃப்ரீஸ் கன்ஃபார்ம் தேவை, என் குயின் எபிலிட்டியாக போயிடுச்சா, அதை போவீங்களா, ஜஸ்ட் மிஸ்ஸில் தட்டிட்டு இருப்பானுங்க குயின் எபிலிட்டியை. பட் ஆனால் சிசிலேருந்து வெறும் மூணு ஹிட்ரன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ சிங்கிள் ஹிட் சொன்னக்கிட்ட நம்ம குயின் சாவது நிச்சயம் போல இருக்கே. ஒரு ரேஜு எதனா பண்ணி நான் சிசி புல் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். எந்தங்க அந்த எக்ஸ்போ கிட்ட ஆக விட்டா சிசி புல் ஆகிடும். எஸ், எப்படி தூக்கணும் பார்த்தியா, ஸோ கிங் அவுட் சைட் அவுட்டர் சைடில் போட்டுக்கலாம். ஒரு ரேஜ் தேவைப்படுமா தெரியல, இல்லை தேவைப்படல, குயின் அந்தளவுக்கு பெரிய சேதாரம் எதுவும் ஆகலை. ஸோ பாய்சன் ஸ்பெல், கிங்கை இன்னும் கூட கொஞ்சம் லேட்டாக ட்ரா பண்ணிக்கலான்னு தோணுது. இந்த இதில் ஈழ சடியை வாங்காமல் இருக்க இவன், ஒரு வால் பிரேக்கர், நைஸ் வால் பிரேக்கர் தான் இது. பட் ஆனால் சுற்றி வந்திருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். ஒரு ரேஜ், நான் கொஞ்சம் முன்னாடி அடிச்சிருக்கேன் ரேஜை, ஏன்னா சிங்கிள் இன் பண்ணோம். குயின் எந்த பக்கம் வந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்குமேடா. நாட் பேட், நாட் பேட், நாட் பேட். அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா நம்ம இப்பயே, நான் ஈகிள் ஆட்ல இருக்கிட்ட இப்போ குயின் அடி வாங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பக்கம் நான் குயின் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறேன். வார்டன் எபிலிட்டி நான் ஏர்லியராக போட போகிறதில்ல, இல்லை போட்டு ஆகணும் இந்த இடத்துல. வாடா வாடா வாடன், இன்னும் கொஞ்சம் கிட்ட வாடா, சூப்பர்ரா. பட் ஆனால் நான் இப்போயும் ஃபுல்லாக கவர் பண்ணலை. அதில் ஒரு ரெண்டு ஸ்பெல் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஒரே இடத்துல ரெண்டு ஸ்பெல் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃப்ரீஸ் பேலன்ஸ் இருக்கு, ஆகிஸ் விசார்ட்ஸ் அகைன், ஒரு ஃப்ரீஸ். நான் என்னோடய ஃப்ரீ ஸ்பெல்ல மற்றும் இன்னும் ஸ்பெல்ல இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா கன்ஃபார்ம் இந்த பேஸை ட்ரிபிள் கூட தட்டிகிட்ருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. அதான் கோளாறு. அதில் நான் குயினையும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஏதாவது அதுக்கு ஒரு ரேஜ் அடிச்சிருந்தா கூட அந்த வாலன் கூட கிளியர் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது 89. சூப்பரா விசார்ட்ஸு, எடுட்டர் கமான் கமான் கமான், ஒரிட்டு 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 முடியல. ஸோ 90% தான் எடுக்க முடிஞ்சது. அதான் குயினை விட்டேன், குயினுக்கு வந்து அந்த ஃப்ரீஸு இன்வெஸ்ட்டு வேஸ்ட்டாக போச்சு. மொத்தத்தில் ட்ரிபிள் எடுக்க வேண்டிய பேஸு போயிடுச்சு. எத்தனை வாட்டி போட போவான்னு தெரில, முடியலையா அட்டாக் மிஸ் பண்ணுறது கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, மனம் தளர வேணாம் ரகுவரன். இன்றைக்கி என்ன, இன்றைக்கி போனால் என்ன, நாளைக்கு கிடச்சிக்கலாம். இன்றைக்கி லெஜெண்ட் ரேட்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ கைஸ், நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன், அட்டாக்ஸை பார்த்துடலாமா. ஸோ இந்த பேஸில் நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, குயின் சார்ஜ் ட்வின் ஆகரேட்டர் கேட்டிருக்கேன் கேட்குறேன். ஸோ சிசி வந்து டாப் சைடில் இருக்குது, அண்டு மற்றபடி முக்கியமாக டிஃபென்சஸ் எல்லாமே அப்படியே வேறு பக்கம் வச்சுருக்கோம். அதாவது சிசி ஒரு பக்கம், மற்றபடி டிஃபென்சஸ் ஒரு பக்கம், அந்த மாதிரி தான் பேஸ் செட்டப் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, சிசியை பற்றி நான் யோசிக்கவே இல்லை ஸ்டார்டிங்கு.
அது வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன். அது எப்படியா பார்த்துக்கலாம், ஏன்னா ஏன்னா இயர்லியராக ஆக போட்டு புஷ் பட்டன் வச்சிங்க சிசியை. அது அதுக்கப்புறம் அவனுங்க உள்ளே வருவானுங்க, அவனுங்க உள்ளே வர நேரத்தில் ரெண்டு ஸ்கேட்டர் ஷாட் என்ன அடிச்சிட்ருப்பான். ஸோ அது ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ண நான் விரும்பலை. ஸோ ஸ்டார்டிங் வந்து குயினை வச்சு நம்ம கொஞ்சம் நல்லா செய்ய பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் சிசி ட்ரூப்பை புல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி தான் என் பிளான் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணேன்னா ரேஜ் போட்டு எல்லாமே பிளான் படி போச்சு. இந்த இடத்துல நான் எத்தனை வாட்டி இதை மிஸ்டேக் பண்ணாலும் திரும்ப திரும்ப மாற்றிக்க மாட்டேங்கிறேன். குயின் அடி வாங்காத வரைக்கும் ஈலர்ஸ் குயினை டார்கெட் பண்ணாது, தெரிஞ்சுக்கோங்க. நான் தெரிஞ்சே விட்டேன், நான் குயின் அடி வாங்கும்னு நினச்சேன் அட்டாக் பண்ணும்போது, பட் எந்த டிஃபென்ஸுமே குயினை தாக்காததுனால ஸ்ட்ரைட்டாக எட்டிக்கிட்ட போயிட்டாங்க. அந்த பயத்தில் நான் ஆர்சியை போட்டு ரைட் சைடில் புஷ் பண்ண ஆரம்பித்தேன், இல்லை கிளியர் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ரைட் சைடில் கிங்கை போட்டு கிளியரன்ஸ், ஏன்னா நம்மளோட குயின் தான் டவுனில் தூக்கி ஆகணும். எனக்கு கன்ஃபார்ம் வால் பிரேக்கர்ஸ் வந்து வால்ஸை உடைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு வால் பிரேக்கர் பார்த்தோன்னே லைட்டாக நம்பிக்கை எல்லாமே இருந்தது. இதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணேன் வால் பிரேக்கர் ட்ரா பண்ணி. இவன் போய் இந்த வால்ஸை உடச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக வந்தது, படி டவுனில் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அக்சஸ் கிடச்சிருக்குன்னு. ஸோ கிங்கை வச்சு கிளியரன்ஸ் பண்ணியாச்சு. ஆப்பரேட்டோட ஆர்சி நம்ம கிங்கே தூக்கி கொடுத்துட்டான். அண்ட் இந்தத்தில் நான் ரெண்டு ஃப்ரீ ஸ்பெல் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த இந்த இன்வெஸ்டி ஸ்பெல். ஒரு ஃப்ரீஸ் கூட போதும், எதனால் நான் ரெண்டு ஃப்ரீஸ்னா இந்த ஆஸ் பேப்பர் அடிக்கும் போதே நான் ஃப்ரீஸ் தட்டிட்டேன்னா ஏன்னா அப்பையே பாப்பா போயிடுச்சுன்னா குயின் கன்ஃபார்ம் சுற்றிட்டு விடுவான். ஸோ அந்தத்துலேயும் ஒரு ஃப்ரீஸு அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரீஸு ப்ளஸ் மோன்லிட்டையும் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி. அண்ட் கடைசியாக நம்மளோட சூப்பர் ஆக்ஸ் எப்பயுமே உங்களோட நார்மல் ஆக்ஸை கிளியன்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். சூப்பர் ஆக்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் கோரில் போகிற மாதிரி இருக்கணும். நான் பார்த்த வீடியோஸில் இதான் நான் கற்றுக்கினேன், ஒருவேளை நீங்கள் வேறு மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இதில் பாருங்களேன், நான் சிசி ட்ரூப்பை உண்மையிலே அட்டாக் பண்ண மறந்துட்டேன். இல்லைனா நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது ஞாபகம் இருந்தது, ஓகே இப்படிலாம் பண்ணோன்னு. ஆனால் இந்த ஈலர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு மைண்டு. சரி அதுக்கப்புறமா எப்படியாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு பாய்சன் ஸ்பெல் போட்டு ஒரு ரேஜ் அடித்து எப்படியோ கொண்டு போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த சைடில் குயின் எப்படி யூஸ் பண்ணலாம், எனக்கு மோன் லெட்டோ கிடச்சிது, ஆப்பனோட குயினாக கிடச்சிது, ஒரு டொர்னாடோ ட்ரிகரிங். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீஸை எங்கே அடிச்சேன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை. அண்ட் என் ஈலஸ் ஃபுல்லாக இந்த மல்டின் ஃபோன் கிட்டே செத்துட்டானுங்க. வால் பிரேக்கர் ஒன்று வச்சுருந்துருந்தா மல்டின் ஃபோன் கூட தூக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கு. ஆனால் இந்த அட்டாக் ட்ரிபிள் வரலை. இருந்தாலும் எதுக்கு இந்த அட்டாக் உங்களுக்கு காமிச்சேன்னா, எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஈலஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, ஐயோ அட்டாக்கே போச்சுன்னு நினைக்கும் போது இவ்வளோ தூரம் கொண்டு வர முடியும்னு காமிக்கிறது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சேன். ஆனால் இந்த பெஸ்ட் டைம் இந்த கூட ட்ரிபிள் வந்திருக்கலாம், ஏன்னா இந்த பக்கம் என் பேபி ட்ரகன் செத்தாலும் பீனிக்ஸ் ஹெல்த் இருந்தது. பீனிக்ஸ் அடிக்கிற ஷார்ட்டை மட்டும் பாருங்கள், போடு 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 போடு, பீனிக்ஸ் ஹெல்த் அந்தளவுக்கு புதுசாக குறைய மாட்டேங்குது. அவள் இன்னும் ஒரு 4-5 இட்டு எடுத்தால் மல்டிஃபோனை தூக்கிட்டுருப்பான். ஸோ மொத்தத்தில் பார்த்தா இது ஒரு டைம் ஃபெயிலுன்னு நான் நினச்சி தான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். என்ன நம்ம TH15 வீடியோஸ் போட்டாலே எல்லாம் 10 நிமிஷம் கீழே தான் வருது, ஒரு நான் டக்கு டக்கு டக்குன்னு பேசி முடிச்சிடறேன்னா. ஸோ இதுலேயும் நம்ம பில்டர் பேஸ் பார்க்க போயிட்டு ஜெம்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஜெம்ஸை தூக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உள்ளே வந்தேன். இல்லைப்பா ஜெம்ஸ் இல்லை, அப்கிரேட் போட எதுவும் இல்லை. நான் ஒன்று எக்ஸ்போ வாங்கி போகல, 44 லட்சம் கேட்குது. நான் எங்கே போகுது 4 லட்சத்தை வச்சுக்கணும், 40 லட்சத்துக்கு எப்போ அடித்து எப்போ வாங்கி போட்டு வாங்கி பண்ணாதாசா. பில்டர் பேஸ்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லி அதை விட்டுற வேண்டியது தான். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோ கூட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இவங்களும் இந்த விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.